ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரிச்சலுகை உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. நாடாளுமன்றத்தில் பெகாசஸ் குறித்து விவாதம் அவசியமில்லை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கருத்து. தமிழ்நாடு முழுக்க இன்று பள்ளிகள் திறப்பு. மாணவர்களை வரவேற்க தயார் நிலையில் பள்ளிகள். கொரோனா தொற்று குறைந்து வருவதால் புதிய தளர்வுகள் இன்று முதல் அமல். சென்னையில் மெரினா பெசன்ட் நகர் கடற்கரைகளுக்கு செல்ல மக்களுக்கு அனுமதி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. சென்னை ஈரோடு உள்ளிட்ட மாநகராட்சிகள் உட்பட 601 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இதுவரை 1468 மனுக்கள் மட்டுமே தாக்கல். பிரதான கட்சிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் நிலையில் வேட்புமனு தாக்கல் சூடுபிடிக்கும் என எதிர்பார்ப்பு. திருவண்ணாமலை அருகே கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கே தெரியாமல் அடகு நகைகளை விற்றதாக புகார். முறைகேட்டில் ஈடுபட்ட அதிமுகவை சேர்ந்த வங்கி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழகத்தில் படிப்படியாக குறைந்து வரும் கொரோனா தொற்று. 19 நாட்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பு 20,000 கீழ் பதிவு. கொரோனா பாதிப்பு குறைவதால் பள்ளி கல்லூரிகளை திறக்க ஆர்வம் காட்டும் மாநில அரசுகள். கர்நாடகா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்தடுத்து தளர்வுகள் அறிவிப்பு. சென்னையில் மதுபோதையில் ரயில்வே போலீசாரை தாக்கிய விவகாரம். வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் 4 பிரிவுகளின் கீழ் காவலர் கைது. அரூர் அருகே கூட்டுறவு சங்கத்தில் பருத்தி விலை குறைக்கப்பட்டதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. சேலம் அரூர் சாலையில் நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. தை அமாவாசையை ஒட்டி மேல்மலையனூரில் பக்தர்கள் இன்றி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். அந்தியூர் மகாசக்தி அம்மன் கோவிலில் தீ மிதித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். கர்நாடகாவில் கிராம சபை கூட்டத்தில் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகள் இடையே மோதல். இலவச வீட்டுமனை தொடர்பாக இரு தரப்பினரும் நாற்காலிகளை வீசி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.